இது பேர் தான் ரூபிக்ஸ் கியூப். பேர்லேயே கியூப் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், இதில் மொத்தம் 6 சைடு தான் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு சைடையும் டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சைடு ஒரு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு சைடும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். அப்போனா 6 சைடு 9 ஸ்டிக்கர் அப்படின்றப்போ மொத்தம் 54 ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். ஸ்டிக்கர்ஸ் கணக்கில் வேணால் 54 இருக்கலாம், பட் பீஸ் கணக்கில் அவ்வளோ இருக்காது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா ரூபிக்ஸ் கியூபை ஸ்டிக்கர்ஸால் செய்யல, பீசஸால் செஞ்சுருக்காங்க. இப்போது இந்த கியூபை தனியாக பிரேக் பண்ணோம்னா இவ்வளோ பீசஸ் வரும். இந்த பீசஸ்லாம் பார்த்தீங்கனாலே புரியும். இது இருக்கு பாருங்க, எல்லோ அண்ட் ரெட். இங்கே எல்லோ அண்ட் ரெட் இருக்கு பாருங்க. இது வந்து சென்டர் பக்கத்தில் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கியூபா பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து 2 ஸ்டிக்கர்ஸ் ஆகும், பட் பீஸா பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு பீஸ் தான். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா எல்லோ கிரீன் அண்ட் ஆரஞ்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கிரீன் அண்ட் ஆரஞ்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டிக்கர் ஆகும், பட் இது வந்து ஒரு பீஸ். ஸோ வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 26 பீசஸை சேர்த்து தான் உங்களுக்கு ஒரு கியூப் வருது, சரிங்களா? இப்போ உங்களுக்கு ரூபிக்ஸ் கியூப் பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ டைப்ஸ் ஆஃப் பீசஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கியூப்ல எப்பவுமே பார்த்தீங்கன்னா 6 சைட்ஸ் இருக்கும்ல, 6 சைட்ஸ்லையும் சென்டர் இருக்கு பாருங்க. இந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் சென்டர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் இந்த சென்டர் பீஸ் மொத்தம் கியூப்ல 6 சைடில், ஒவ்வொரு சைட்லையும் ஒவ்வொரு சென்டர் பீஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லோவில் ஒரே ஒரு சென்டர், ரெட்ல ஒரு ஒரு சென்டர், அது மாதிரி 6 கலருக்கு 6 சென்டர். இப்போது நீங்கள் கியூபை என்ன தான் டேர்ன் பண்ணாலும் சரி, இப்போது நான் இப்படி பிடிச்சிருக்கேன்னா நான் என்ன தான் டேர்ன் பண்ணாலும் எனக்கு இந்த இடத்துல ரெட்டு மூவாகவே ஆகாது, ஏன்னா சென்டர் எப்போவுமே மூவ் ஆகாது, அதே இடத்துல தான் இருக்கும். என்ன தான் டேர்ன் பண்ணாலும் எனக்கு இந்த சைடு தான் ரெட் இருக்குது, இந்த சைடு தான் ஒயிட் இருக்குது, இந்த சைடு தான் க்ரீன் இருக்குது, இந்த சைடு தான் ப்ளூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். சென்டர்ஸ் எப்போவுமே மூவ் ஆகாது, அதே இடத்துல தான் இருக்கும். அண்ட் செகண்ட் டைப் ஆஃப் பீஸ் பார்த்தீங்கன்னா ஹெச் பீஸ். ஹெச் பீஸ் எங்கே இருக்குன்னா சென்டருக்கு பக்கத்துலேயே இருக்கும். அண்ட் ஹெச் பீசஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கலர்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி நான் காட்டியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் ஒரு ஹெச் பீஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ் இருக்கும். அண்ட் ஹெச் பீஸ் பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் மாதிரி ஒரே இடத்துல இருக்காது, மூவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் டேர்ன் பண்ண போயிட்டே இருக்கும், அது எங்கே வேணாலும் போகலாம். பட் எங்கே வேணாலும் போகலாம்ன்ற சென்ஸ், பட் ஒரு ஹெஜ் வந்து இன்னொரு ஹெஜ்ஜை தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ப்ளூ அண்ட் எல்லோ ஹெஜ் இருக்குன்னா அதை வந்து நான் ஒரு டேர்ன் பண்ணேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேஸை ஆன்டி கிளாக் வைஸில் டேர்ன் பண்ணுறேன்னா இங்கேருந்த எஜ் இங்கே போயிருக்கும், அண்ட் இங்கேருந்த எஜ் இங்கே போயிருக்கும், அது மாதிரி தான். அண்ட் இந்த எஜ் வந்து இந்த இடத்துக்கோ இல்லைன்னா இந்த இடத்துக்கோ போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் நம்ம என்ன தான் டேர்ன் பண்ணாலும் சரி, இப்போது இதில் என்ன கலர் இருக்குது, ப்ளூ அண்ட் ரெட் இருக்குல்ல, அப்போனா என்ன டேர்ன் பண்ணாலும் அந்த பீஸ் அந்த கலர் அப்படியே தான் இருக்கும். மேபி என்ன சொல்ல, அந்த ப்ளூ அண்ட் ரெட் பீஸ் வந்து வேறு ஒரு எஜ் இருக்கிற இடத்துக்கு வேணால் போயிருக்கலாம், பட் வந்து அந்த கலர்ஸ் அப்படியே தான் இருக்கும், மாறப்போகிறது இல்லை. அண்ட் தேர்ட் டைப் ஆஃப் பீஸ் பார்த்தீங்கன்னா கார்னர் பீஸ். கார்னர் பீஸ்ன்றது 3 கலர் இருக்கக்கூடிய ஒரு பீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் 3 கலர்ஸ் இருக்கும். அண்ட் இது எப்போவுமே என்னென்னா இந்த முனையில் தான் இருக்கும், அண்ட் எஜ்ஜுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். மொத்தம் 8 கார்னர் பீசஸ் இருக்குது, இந்த 4 அண்ட் கீழே 4. அண்ட் அதே சமயத்தில் எஜ்ஜு பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 இருக்கும், மேலே 4 இருக்கா. அதே சமயத்தில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இருக்கும். அண்ட் மிடில் லேயரில் பார்த்தீங்கன்னா இங்கே 1, 2, 3, 4 மொத்தம் 12 எட்ஜஸ் இருக்கும், அண்ட் 8 கார்னர்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் எட்ஜஸ் எப்படி ஒரு எட்ஜை ஒரு எட்ஜ் தான் ரீப்ளேஸ் பண்ணுமோ, அதே மாதிரி கார்னரும் ஒரு கார்னரை ஒரு கார்னர் தான் ரீப்ளேஸ் பண்ணுவோம். இந்த பீஸ் நான் ஒரு டேர்ன் பண்ணால் இங்கே தான் வருமே தவிர்த்து இது வந்து ஒரு எட்ஜ் இருக்கிற இடத்துக்கு போகாது. இதுதான் ரூபிக்ஸ் கியூபோட ஒரு பேசிக் டேர்னிங் பிரின்சிபல் என்றே சொல்லலாம். இப்போ நம்ம நோட்டேஷன்ஸ்க்கு போவோம். நோட்டேஷன்ஸ்னா என்னன்னா, நார்மலாக ரூபிக்ஸ் கியூபை சால்வ் பண்ணும் போது RULBDF அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்ஸ் வச்சு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், இன்கேஸ் நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா. அதை இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன், சரிங்களா? இப்போ நான் கியூபை இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன், எல்லோவை மேலேயும் டாப்லையும் கிரீனை ஃப்ரண்ட்ல எனக்கு முன்னாடியும் வச்சுக்கிட்டு நான் இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த சைடு, இந்த சைடு என்னன்னா ரைட் சைடு. ஸோ ரைட் சைடை எல்லாரும் ஆர்ன்னு டினோட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த சைடு இருக்கு பாருங்க, இதை வந்து லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடு எல்ன்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல முன்னாடி இருக்கு பாருங்க, இதை வந்து எஃப்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இங்க பேக் இருக்கு பாருங்க, பேக் வந்து பின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவாங்க. அண்ட் மேலே இருக்கு பாருங்க, டாப், டாப்பை அப்புன்னு சொல்லலாம். ஸோ வந்து இது யூன்னு டினோட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் கீழே இருக்கு பாருங்க, பாட்டம்
பாட்டம் டவுன் சொல்லலாம். சோ இதே டின்னு சொல்லுவாங்க. இதுதான் பேசிக் நோட்டேஷன். இதுல கிளாக் வைஸ் டர்னிங், ஆன்டி கிளாக் வைஸ் டர்னிங் சொல்லிட்டு இருக்கு. இப்போ கிளாக் வைஸ்னா என்னன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கடிகார முள் எப்படி சுத்தமோ அது மாதிரி தான். இப்போ ரைட் பார்த்தீங்கன்னா ரைட்டை கிளாக் வைஸ் டர்ன் பண்ணோம்னா ஆறுன்னு சொன்னால் அது கிளாக் வைஸில் டர்ன் ஆகும். அதுவே ஆன்டி கிளாக் வைஸை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி போட்டுப்பாங்க, அதை ப்ரைம்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்னா ஃப்ரண்டில் போவோம், அண்ட் ஆர் ப்ரைம்னா பேக்கில் வரும். அதே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா எல்லுனா ஃப்ரண்டில் வரும். இப்போ இங்கே வந்து ஆர்னா இந்த சைடு போச்சு, அதாவது கியூப் வந்து இப்படி போச்சு. அண்டு லெஃப்டில் மட்டும் ஏன் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிளாக் வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ எல்ன்றப்போ இப்படி, எல் ப்ரைம்ன்றப்போ இப்படி. அண்ட் இதுலேயும் கிளாக் வைஸ் பிரின்சிபல் அப்படி தான் வரும், எல் ஆர் ப்ரைம்னா இப்படி, ஆர் இப்படி. அதே மாதிரி தான் எல்லா சைடுக்கும் எஃப் எஃப் ப்ரைம், யூ யூ ப்ரைம், டி டி ப்ரைம், பி பி ப்ரைம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வரும். இதுதான் கியூபோட பேசிக் நோட்டேஷன். அண்ட் இப்போது கலர் ஸ்கீம்னா என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். கலர் ஸ்கீம்னா ஒன்றும் இல்லை, கியூபில் எந்தெந்த கலர்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. பேசிக்காகவே நார்மலாக ஸ்டாண்டர்டாக கியூபில் எல்லோ, ஒயிட், க்ரீன், ப்ளூ, ஆரஞ்ச் அண்ட் ரெட், இந்த ஆறு கலர் ஸ்டாண்டர்டாக மோஸ்ட் ஆஃப் த ரூபிக்ஸ் கியூபில் இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கலர் ஸ்கீம் எப்படி இருக்கும்னா, எல்லோ இருக்குல்ல, எல்லோவுக்கு டவுனில் பாட்டமில் இல்லைன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் கூட சொல்லலாம். மேக்ஸிமம் எல்லோரும் ஆப்போசிட்ன்ற டேர்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து எல்லோவுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்கும், அண்ட் க்ரீனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ இருக்கும், அண்ட் ரெட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் இருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான கலர்ஸ். மேபி சம் கண்ட்ரீஸ்க்கு கலர் ஸ்கீம் வேறு மாதிரி டிஃபர் ஆகும், பட் ஸ்டாண்டர்ட் கலர் ஸ்கீம் இது தான். இந்த கலர் ஸ்கீம் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். இப்போ இந்த விஷயத்தில் தெரிஞ்சு நம்ம இதை எங்கே யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபிக்ஸ் கியூபை சால்வ் பண்ணுற இடத்துல தான். பிகாஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு கியூபை சால்வ் பண்ண ரொம்ப ஈஸியாகும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே, உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. இதனால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா எந்தெந்த பீஸ் எங்கெங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சால்வ்டுனால என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல அந்த பீஸ் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்றதுக்காக தான். ஓகே, இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் வச்சு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த பேசிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஒரு ரூபிக்ஸ் கியூபை பிகினர் மெத்தடில் சால்வ் பண்ண கற்றுக்கிறதுலேருந்து அட்வான்ஸ் மெத்தட் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொன்ன கான்செப்ட்லாம் ரூபிக்ஸ் கியூபோட ஒரு பேசிக்ஸ் தான். இப்போ ரூபிக்ஸ் கியூபை புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் நான் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கீழே இருக்கிற ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங். பை.